Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses apply now. வடகலை தென்கலை பிரிவினருக்கு இடையில எல்லா வருஷமும் அப்பப்போ பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? முதல்ல வடகலை தென்கலை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வடகலை தென்கலை ரெண்டு பிரிவினரை சேர்ந்தவங்களும் வைணவர்கள் தான், பெருமாளை தான் வழிபட்டுட்டு வரக்கூடியவங்க. ஆனால் இவங்களுடைய நாமத்திலே நம்ம பார்த்த உடனே டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸஸ் சில மாற்றங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, வடகலை நாமத்துக்கும் தென்கலை நாமத்துக்கும் அந்த ஸ்ட்ரக்சராகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வடகலை நாமம் யூ ஷேப்பில், நடுவில் எல்லோ கலர் கோடில் இருக்கும். தென்கலை நாமம் வி ஷேப்பில், நடுவில் இருக்க கோடு ரெட் கலரில் இருக்கும். இதில் யூ ஷேப்பில் இருக்கிறதுக்கும் வி ஷேப்பில் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம், எதனால் இவங்க இப்படி போடுறாங்க அப்படின்னா, இந்த நாமத்தினுடைய தென்கலையை பொறுத்த வரைக்கும் நாமத்தினுடைய அந்த நுனி அப்படிங்கிறது மூக்கிலிருந்து ஆரம்பிக்கணும், மூக்கினுடைய நுனியிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வடகலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மூக்கின் நுனிங்கிறது இங்கேயும் இருக்கிறதும் மூக்கின் நுனி தானே, அதனால சொல்லி இங்கேருந்து ஆரம்பித்தாலே போதும் அப்படின்னு சொல்லி யூவில் போடுறாங்க. பட் ஆனால் தென்கலைக்கு வந்து இங்கே இந்த நுனி மூக்கின் நுனியிலிருந்து ஆரம்பிப்பாங்க. இந்த எல்லோ கலர் கோடும் சிவப்பு கலர் கோடும் ஏன் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, ரெண்டு பேருமே வந்து பெருமாளினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மியை முன் வச்சு தான் இந்த எல்லோ கலர் அண்ட் ரெட் கலர் கோடுகள் இந்த நாமங்களில் இருக்குது. ஆனால் வடகலை அந்த எல்லோ கலர் கோடு எதை வச்சு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, லக்ஷ்மி அப்படின்னும் போது ஃபுல்லாகவே தனம் அப்படிங்கிற ஒரு பொருளை தான் மீன் பண்ணும். ஸோ அதனால் எக்ஸாக்டாக அந்த கோல்டன் கலரில் கொடுக்க முடியாது இல்லையா, அதனால் எல்லோ கலர் இதனுடைய குறியீடாக எல்லோ கலர் கோடை வந்து இவங்க போடுறாங்க. அதே தென்கலை சேர்ந்த தென்கலை பிரிவினர் நாமத்தில் ரெட் கலர் கோடு போடுறதும் அவங்களும் லக்ஷ்மியை பேஸ் பண்ணி தான் அதை போடுறாங்க. ஆனால் அவங்க எதை பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, லக்ஷ்மியோடைய பாதங்களை வச்சு அந்த ரெட் கலர் கோடை போடுறாங்க. பாதங்கள், லக்ஷ்மியோட பாதங்கள் அப்படிங்கிறது மருதாணி வச்சு ரெட் கலரில் இருக்கிறதுனால, செவந்து போய் இருக்கிறதுனால லக்ஷ்மியனுடைய பாதமான ரெட் கலரை வந்து இவங்களுடைய நாமத்தில் பயன்படுத்துகிறாங்க. வடகலைக்கும் தென்கலை பிரிவினருக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறு வித்தியாசம் என்ன அப்படின்னா, வடகலை பிரிவினரை சேர்ந்தவங்க பெருமாள் மற்றும் லக்ஷ்மி, அவருடைய மனைவியான லக்ஷ்மி ரெண்டு பேரையும் சேர்த்து வழிபடுவாங்க. ஆனால் தென்கலை பிரிவினர் என்ன சொல்லுவாங்கன்னா, பெருமாளுக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது, அதனால் பெருமாள் தான் முழு முதல் சக்தி அப்படின்னு சொல்லி பெருமாளை வழிபடக்கூடியவங்க. அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த ரெண்டு பிரிவினருக்கு இடையில் ஏன் அடிக்கடி பிரச்சனை வருது, கோயில்களுடைய பூஜைகளில் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் பிரச்சனை வர்றதை பார்க்க முடியுது. இது எதனால் அப்படின்னா, இவங்க ரெண்டு பிரிவினரும் வடகலையும் சரி தென்கலையும் சரி ராமானுஜரை தங்களுடைய ஆசானாக ஏற்றுக்கிட்டவங்க தான். ராமானுஜர் சில புது ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தார். அதில் ஒன்று, கோயில்களில் பெரும்பாலும் வேதங்கள், நான்மறைகள் இதெல்லாம் பாடுறது வழக்கமாக இருந்தது. அதே மாதிரி திவ்ய பிரபந்தமும் கோயில்களில் பாடணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தார். அதில் அவர் குறிப்பிட்டிருந்தது என்ன அப்படின்னா, பெருமாள் வீதி உலா வரும்போது திவ்ய பிரபந்தம் பாடுறவங்க முன்னாடியும் வேதங்கள் பாடக்கூடியவங்க பின்னாடியும் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விதியை கொண்டு வந்திருந்தார். இப்போ சிக்கலை இதில் தான், இந்த திவ்ய பிரபந்தம் பாடக்கூடிய தென்கலை பிரிவினரை சேர்ந்தவங்க தமிழில் இந்த திவ்ய பிரபந்தத்தை பாடுவாங்க, ஆனால் வடகலை அப்படி பிரிவினர் சேர்ந்தவங்க வடமொழியில் தான் இந்த வேதங்களை பாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இந்த பிரச்சனைன்னு இருந்துகிட்டே இருக்குது. இப்போவும் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்து கோயிலில் வடகலைக்கும் தென்கலைக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டு ஒருத்தருடைய ஒருத்தர் ஃபோனை பிடுங்கி இந்த பிரச்சனை ஏற்படுறதும் பார்க்க முடிஞ்சது. இது ஆரம்பத்தில் திவ்ய பிரபந்தம் பாடுறதுல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இந்த அடுத்தடுத்த பிரச்சனைகள்லாம் வந்து முடிஞ்சிருக்கு. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் BSc, MSc அண்ட் போஸ்ட் பேசிக் BSc.